நைன்டிஸில் முன்னணி நடிகையாக இருந்து அதுக்கப்புறம் பிக் பாஸ் சீசன் 3 வந்து எல்லா மக்கள்கிட்டையுமே ரொம்பவே பிரபலமடைஞ்ச ஒருத்தங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வனிதா விஜயகுமாரை தாராளமாக சொல்லலாம். வனிதா பிக் பாஸ் வந்துட்டு வெளியே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸும் இருந்தாங்க, அதே நேரத்தில் நிறைய பேர் அவங்களுக்கு ஹேட்டர்ஸும் இருந்தாங்க. அப்படி இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அதெல்லாமே ஃபேஸ் பண்ணி அவங்க லைஃப் நல்லா தான் போயிட்டுருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க, அந்த ஃபோட்டோ சோஷியல் மீடியாஸில் ரொம்பவே அதிகளவு வைரலாக பரவிட்டு வருது. அதாவது வனிதா அவர்களும் நடிகர் பவர் ஸ்டார் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா திருமண கோலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தாங்க. அவங்க அந்த ஃபோட்டோ போட்டு அது கீழே எந்த ஒரு கேப்ஷனும் போடாமல் வெறும் ஹார்ட் மட்டும் போட்டுட்ருந்தாங்க. இதை பார்த்து நிறைய பேர் ஐயோ வனிதாக்காக அவங்களுக்கு ஃபோர்த்து மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு வந்தாங்க. அதே நேரத்தில் நிறைய பேர் அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வேணும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க, ஹாப்பி மேரேஜ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது எல்லாத்துக்குமே வனிதா திருமணம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தான் சந்தேகம் வந்திருக்கு. ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க பவர் ஸ்டார் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா முருங்கக்காய் அப்படிங்கிற ஒரு படம் நடிக்கிறாங்க. ஸோ அந்த படத்துக்காக எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டும் வராங்க. அந்த படத்தில் தான் பவர் ஸ்டாருக்கு பேராக வனிதா நடிச்சிட்ருக்காங்க. ஆனால் வனிதாவும் இந்த ஃபோட்டோவை போட்டு எந்த ஒரு விஷயமே சொல்லாதனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா மறுபடியும் அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. ஆல்ரெடி வனிதா பீட்டர் பால் மேரேஜ் இஷ்யூ பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய அளவில் பரவிட்டு இருந்தது. அவங்க தேர்டு மேரேஜ் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா எல்லா மக்களுமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை பாராட்டுகள் தெரிவித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து அது சோஷியல் மீடியாஸில் வைரலாக பரவி அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே இப்போ பிரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த நிலமையில் இப்போ அவங்க இந்த ஃபோட்டோ போட்டது பார்த்திங்கன்னா பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா வனிதா பிபி ஜோடிகள் அப்படின்னு சொல்லி ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் கலந்துருந்தாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரம்யா கிருஷ்ணாவும் கூட சண்டையும் வந்திருக்கு. அதை நம்ம எல்லாருமே ப்ரோமோலையே பார்த்துருப்போம். அதாவது அவங்க டான்ஸ் பண்ணி முடித்தோன்னா பார்த்திங்கன்னா இங்கே ரம்யா கிருஷ்ணன் நக்குள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஹெவியாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வனிதா எங்கள் கோரியோகிராஃபி தான் பண்ணி கொடுத்தாரு, நீங்கள் வந்து மற்ற கண்டஸ்டன் கூட என்ன கம்பேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே நம்ம ரம்யா கிருஷ்ணன் பார்த்திங்கன்னா பயங்கர கோவப்பட்டு என்ன கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அதுதானே காம்படிஷனு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா வனிதா ரொம்பவே கோவப்பட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து போய் அவங்கள ஒரு போஸ்ட்டும் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அங்கே இருக்கிற மற்ற எல்லா ஜோடிகளுக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், என்னால் அதை கன்யூ பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்கள அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்களுடைய லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே அதுக்கப்புறம் அவங்க சமைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் அவங்க அப்லோடும் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா பிக் பாஸ் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி வனிதாவுக்கு நிறைய ஹேட்டர்ஸ் இருந்தாலுமே அதே அளவுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிடிச்சவங்களும் இருக்காங்க. பிக் பாஸில் அவங்க ஸ்டார்டிங்கில் எல்லாருமே கோவப்படுத்தியிருந்தாலுமே அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே நிறையா சாப்பாடெல்லாம் போட்டு அவங்க நல்ல ஒரு அம்மா அப்படிங்கிற ஒரு பேரும் வாங்கிட்டாங்க. அதுலேயும் குக் வித் காமெடியில் கூட பார்த்திங்கன்னா டைட்டில் வின்னரும் ஆனாங்க. அதிலிருந்து அவங்களுக்கு நல்ல பேர் கிடச்சிது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நீங்களும் கூட இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் இந்த ஃபோட்டோவை பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களுடைய தமிழ் க்ரௌட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.